நாங்கள் ஃப்ளைட் ஆனால் ஒன்றுமே செய்யலாது. சரி, பிரச்சனை இல்லை. எல்லாமே ஒரு அனுபவம், எல்லாமே ஒரு பாடம். உங்களுக்கு இந்த ஒரு அனுபவமாக இருக்கும். உண்மையிலுமே பைக் வண்டிகளில் ஆக நம்பிக்கையான ஆக்கள் வேண்டி தந்தால் மட்டும் வேணுங்க, மற்றபடி போகாதீங்க. சரியா? ஸோ பார்த்தீங்களாங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு லடாக் வரைக்கும் போயிட்டு வந்த ஒரு வண்டியை தான் நம்ம இப்போ எடுத்துகிட்டு போக போகிறோம். இந்த வண்டியை வந்து நான் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டேன். நான் வாங்கினேன் அப்படின்னா எனக்காக இல்லை, நம்மளோட தம்பிக்காக, அவர் லோக்கலில் அடிக்கிறதுக்காக. சரி, அவர் சேல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். நம்ம போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் இருந்துச்சு. அவர் சேல் பண்ண போகும்போது நம்ம இங்கே அவருக்காக இந்த வண்டியை வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ண ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, வண்டியை திருப்பி அவர்கிட்ட கொடுத்த அந்த பேப்பர்ஸ் சைன் வாங்கும்போது கொஞ்சம் பிரச்சனை பண்ணார். சரி ஓகே, அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நம்ம தம்பிக்கு வாங்கி கொடுக்கலாம், எல்லாம் கொஞ்சம் நல்ல வண்டியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வாங்கியாச்சு இதை. இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து ஊருக்கு நான் தான் கொண்டு போகிறேங்க. தம்பியை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன், அவனுக்கு கொஞ்சம் வேலை பிஸி, வண்டி வாங்கினுட்டுன்னு சொல்லாமல் வேலையும் பிஸியாக இருக்கான். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வண்டியை இங்கேருந்து நான் கொண்டு போகிறது, நான் தான் கொண்டு போவேன். இப்போ நம்ம ஊருக்கு போகும்போது நான் கொண்டு போவோம். இப்போ இந்த வண்டியில் நம்ம புறவி எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வண்டி வந்து இவ்வளோ நாளாக நம்ம அக்கா வீட்டில் தான் இருந்துச்சு, கிட்டத்தட்ட 1.5 மாதமாக தான் இருந்துச்சு. ஆனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் இல்லை, ஓட்டாமல் இல்லை. எங்கள் அக்கா பையன் ஜபஸ், ஸோ இவன் தான் வந்து பார்த்தியா, எப்படி இருந்துச்சு வண்டி? வண்டி செம்மையாக இருந்தது. இவன் ஃபஸ்ட்டு இவன் வந்து ஆக்சுவலி லைசன்ஸ்லாம் வாங்கலை, வயசு கம்மி தான். இந்த பக்கத்து தெருவுக்குள்ளே மட்டும் ஓட்டிட்டு வரும், அந்த பால் வாங்குறதுக்கு, கடைக்கு போகிறதுக்கு, அதுவும் இல்லை உள்ளுக்குள்ளே மெயின் ரோட்டுக்கெலாம் போக மாட்டான், ஜஸ்ட் ஓட்டி பார்த்துருந்தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. அப்பப்போ ஸ்டார்ட் பண்ணி விடணும் இல்லையா, அதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதனால் தம்பி செம்மையாக ஸ்டார்ட் பண்ணி விட்டான். ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குன்னா ஃபியூச்சரில் இவன் லைசன்ஸ் வாங்கினோன்னே இதே மாதிரி ஒரு வண்டி உனக்கு வாங்கி கொடுத்துருவோம்டா. சரியா? தேங்க்ஸ். ரைட்யா. அப்போ வந்து நம்ம இப்படியே இங்கேருந்து எங்கே அப்படின்னாச்சுன்னா நம்ம கிண்டியில், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சீக்கிரமாக நம்ம வந்து கிண்டிக்கு போவோம். வாங்க வாங்க வாங்க. சோட்டா ஆக்சுவலி இந்த வண்டிக்கு பேர் வச்சிருக்கிறாரா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட அவர் ஒரு 1.5 மாதம் பக்கத்தில் தம் இந்தியாவில் சுற்றிட்டு இருந்தார். அதுவும் லடாக்கு, டெல்லி, வாகா பார்டர், அப்புறம் கர்நாடகா, இப்போ கேரளா, தமிழ்நாடுன்னு எல்லா இடமும் சுற்றினார். ஒரு பேரும் வைக்கலை அது. ஆனால் இவருக்கு நல்ல ஹெல்ப் பண்ணிச்சுங்க, எந்த இடத்துலையும் பஞ்சர் ஆகலை, எந்த இடத்துலையும் அவரை கைவிடலை. செம்மையாக போயிடுச்சு இவருக்கு. அந்த வண்டிக்கும் அவருக்கும் நல்ல ஒரு 1.5 மாதத்தில் அட்டாச்மெண்ட் வந்துருச்சு, ஜெஸ்ஸி ப்ரோவுக்கும் அவனுக்கு இதுக்கும். சரி ஓகே கைஸ், ஒரு 500 ரூபாய்க்கு போட்டாச்சு. இன்றைக்கும் நாளைக்கும் நான் வந்து சென்னையில் தான் இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 500 ரூபாயும் இதில் ஓடிடும் தான் நினைக்கிறேன். காய்ஸ், என்னோடய வலது பக்கம் கண்ணாடி இருக்கா பார்த்தீங்களா, என் கையில் இருக்குங்க. நான் அங்கிட்டு ஒரு வேன்காரன் போகிறான், குப்பலோடு மாதிரி ஏற்றிக்கிட்டு சடக்குன்னு இப்படி திருப்பிட்டு கண்ணாடி தட்டி விட்டு போயிட்டாங்க. உடஞ்சிருச்சா இல்லை கலண்டு வந்துருச்சா என்னன்னு தெரில. ரைட் சைடு கண்ணாடி என் கையில் இருக்குது. போகும்போது தலை வர்றதுக்கு முகம் பார்த்துக்கலாமோ? ஏய், என்னடா நடத்துறியா, வண்டி ஓட்டுறியா? நான் வேறு சின்ன வண்டியாக இருக்குது, அசால்ட்டாக ஓட்டிடலான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களாடா. டேய் என்னங்கடா, டேய் வண்டி ரிப்பேர் பண்ணுவோம், இருக்கேன், மாட்டிக்கிடலாம், மாட்டிடும் நினைக்கிறேன். பிடிக்கிட்டு போயிருந்துருச்சா, மாட்டிக்கலாமா? ஒரு அமுத்து அமுத்தி பார்ப்போம். ஆஹா, லூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணணும் போல இருக்க, வேலைக்காகாதுங்க. நம்ம இது அப்படி வரும்போது ஈஸியாக வந்துருச்சு, இப்போ மாட்டும்போது மாட்ட முடியலையே. எவ்வளோ எவ்வளோ கொடுமை பாருங்கள், கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். ஐயோ ஐயோ, இப்போ இதை என்ன பண்ணலாம், கையில் வேறு வச்சுட்ருக்கேது, ஒரு மாதிரி இருக்குது. பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு பாக்கெட்டும் இல்லை, பின்பக்கம் பேண்ட் பாக்கெட்டில் சொருகிட வேண்டிதான். காய்ஸ், இப்போ என்னாச்சுன்னா அந்த சைதாப்பேட்டையில் ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டேன். சம அதாவது வெளியே வந்தாலே நமக்கு இந்த வாய் வந்து ஒரு மண்ணுக்கும் ஆகாத போல் இருக்குது. ஊரில் தான் டீ குடிக்கணும், 5 மணியானா டான் 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 டான்னு மணி அடிச்சிடும் வயிறும் வாயும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மணி அடிச்சுட்டு, சரி டீ குடிச்சிடலான்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டு, அப்புறம் ஸ்டோரியை பார்த்தேங்க, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை பார்த்தேன். அதில் இதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில், அதாவது
நந்தனம் சிக்னல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அருண் என்னும் நான் அவருடைய மீட்டப் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஆக்சுவலி நேற்றே போட்டிருக்கிறாரு, நான் இப்போ தான் பார்த்தேன், நேற்று பார்க்கல. அப்போது ரொம்ப லக்கடாக போயிட்டு பார்த்துட்டு வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புறவியை ரெண்டாவது கூட போய் பார்க்கலாம். கண்டிப்பாக புறவி அங்கே தான் இருக்க போகுது, எங்கேயும் போகாது. இந்த மீட்டப் வந்து முடிஞ்சிரும்ல, அதனால் மீட்டப்பை பார்த்துட்டு அப்புறமா புறவியை பார்க்க போகலான்ட்டு இப்போ மீட்டப்பை நோக்கி போகிறேங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த ஷோரூமை காட்டியிருப்பேன், நம்ம கிருபா ப்ரோ லடாக் போகும்போது அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பேன். அதே இடத்துல ஒரு புது ரெண்டு பைக்கு லான்ச் பண்ணுறாங்களா, பெனெலி காரங்க, கம்பெனிக்காரங்க. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வந்து பெனெலி பைக்கை பற்றி தெரியாது, அதனால் அருண் ப்ரோவை பார்த்த மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம பிளானில் பியை கொண்டு வந்து வச்சுட்டேன். இந்த பிளான் பிலாம் இல்லை, இப்போ தான் போட்டேன். பிளான் பியில் போய்கிட்டு இருக்கேன் பெனெலி ஷோரூம். மணி வந்து 5:45 ஆகுது, கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும், மழை வர்ற மாதிரி இருக்குது. நான் ரெயின் கோட் எதுவுமே வரல, எனக்கு ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்க போகுதுங்கிறது மட்டும் தெரியுது. ஏ எந்த வேலைக்கு வந்துட்டு எந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன் பற்றிலாம், இதுதான் காயல், இதுதான் காயல், ஒரு வேலையை உருப்படியாக பார்க்காது. காயல் அனுப்பிச்சு வருமா, வந்தது புறவியை பார்க்குறக்கு, இப்போ வர்றது பற்றிலாம் எங்கள் பசங்க நம்ம ஆளுகளை பார்க்க வந்துடலாம் ஜாலியாக சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பார்க்க வந்தாச்சு. எங்கே இருக்குது சோரும், ஆ இன்னும் இருக்குல்ல, நம்ம ரைடர்ஸ் எல்லாம் இருக்காவளோ. கீ வேன்னு ஒன்று போட்டிருக்கு, எதில் நிறுத்த வண்டியா ஐச்சு நிறுத்தலாமா, தேங்க்ஸ் ப்ரோ. தெரிஞ்சவங்க யாரும் இந்த மாதிரி தெரியலையே. ஜெய் சார் இருக்காரு, வேற யாரு சம, ஆமாம் நான் தான். ஆ வணக்கம் ப்ரோ. சார் வணக்கம், எப்படி இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்களா? இருக்க மாட்டேன், ஊருக்கு போயிட்டு போயிட்டேன் சார். ஆமாம், எப்படியும் வருவீங்க அப்படின்னு. என்ன சார், எப்படியும் வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை என்ன பேர்? நாராயணன். அப்படியா? தருண் ஸ்குவாட். நீங்களும் தான் இருக்க மாட்டீங்க, நீங்கள் அப்பப்போ அங்கங்கே போயிருந்தீங்க. சின்ன பசங்க கேஸ் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6 ஆகிட்டு, நான் வந்து 5:30 வந்தேன். இன்னும் இப்போ தான் சீஃப் கெஸ்ட்டே வந்திருக்கிறாரு, அந்த ஒருத்தர் நிற்கிறாரு பார்த்தீங்களா. ஸோ ஆரம்பிச்சிருவோம், கூடிய சீக்கிரம் நடந்துடும் நினைக்கிறேன். என் பேர் வந்து அருண். அண்ட் நான் வந்து நிறைய பைக் ஓட்டி, அந்த பைக் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஹேண்டாக இருக்கேன். ஓகே, இது ஓகே. எல்லாரும் பைக் ஓட்டும்போது ஒழுங்காக சேஃபாக ஓட்டுங்க. ட்ரிப்லாம் பண்ணும்போது நிறைய பேர் இப்போ ஏன்டா சிரிக்கிற, நானே தான் ட்ரை பண்றேன்ல. ஓகே ஓகே, அவளை சீரியஸ் நோட், ஜோக்ஸ் அபார்ட், லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ வ்ளாகிங், பைக் ஓட்டுறது, ட்ரிப் போகிறது, ட்ராவல் போகிறது, அதில் நிறைய பேருக்கு ரெகக்னிஷன் கிடைக்குது. ஏன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து காமன் ஆடியன்ஸை போய் மீட் பண்ண முடியுது. அதனால எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகி பைக் வாங்கி டெய்லி கம்யூட்ஸ்க்கு அப்பாற்பட்டு எக்ஸ்பீரியன்ஸஸை தேடி பைக் ஓட்டுறாங்க. ஆனால் அதில் சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க, அது ஒரு மேஜர் கன்சர்ன் ஆகுது. அதனால் என்ன ஆகுதுன்னா பொறுப்பாக பைக் ஓட்டுறவங்களுக்கு கூட வந்து கெட்ட பேர் ஆகிடுது. நான் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் போயிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அங்கே சும்மா நடந்து போகும்போது ஐடென்டிஃபை பண்ணாங்க, நீங்கள் அருண் தானே? ஆமாம். நீங்கள் வந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு பைக் ரைட் போகிறீங்க, அவங்க எல்லாரும் சேஃப்டி கிட்ஸோட வராங்களா? நிறைய பேர் நாங்கள் வீடியோவில் பார்த்துருக்கோம், ஒருத்தர் வெறும் ஹூடி தான் போட்டு வர்றாரு அப்படின்னோடனே அவங்க கேட்கறது எல்லாமே கரெக்டு தான். பட் லாஸ்ட் மினிட்ல அவங்கள கட் பண்ண முடியாதுல்ல, அவங்க ஆசையாக வராங்களை கூப்பிட்டு தான் போகணும். பைக்கை வந்து டெய்லி கம்யூட்ஸில் ஓட்டும்போது மினிமம் சேஃப்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது நம்ம கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டே ஆகணும். அது வந்து நம்ம
கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும், சிட்டில கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஹைவேஸ்ல ஒரு சில ரோட்ஸ்ல அந்த ரெகுலேஷன்ஸ் இல்லை, பட் ஆனாலும் கண்டிப்பா ஒரு ஸ்பீட் லிமிட் அங்க ஒரு ஸ்டிபுலேஷன் இருந்ததுன்னா நீங்க உங்க சேஃப்டிக்கு நீங்க ஸ்லோவா ஓட்டுங்க. அண்ட் லாங் ரைட் போகும்போது கண்டிப்பா சேஃப்டி கியர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுங்க, சேஃப்டி கியர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து பார்க்க கொஞ்சம் ஜோக் மாதிரி தான் இருக்கும், பயங்கர ஹெவியா இருக்கும், வேர்த்து ஊட்டும், ஏன்டா பைக் எத்தனை ஊட்ட விட்டு வெளில வந்தோம் கூட ஒரு ஃபீலிங் வந்துடும் அந்த ஜாக்கெட்ஸ்லாம் போட்டு போகும்போது. பட் அதை என்ஜாய் பண்ணணும், அதை என்ஜாய் பண்ணியே ஆகணும் தான். இந்த குரூப்ல நிறைய ஆல் இண்டியா ரைட் போனவங்க இருக்காங்க, காயல் இருக்காரு, நார்த் ஈஸ்ட் போயிருக்காரு, ஹிமாலயாஸ் போயிருக்காரு, லே லடாக் போயிருக்காரு, போயினே இருக்கிறாரு, காண்டார் இது ஒரு சமயம் பார்க்கும்போது அந்தால் மட்டும் எல்லா இடத்துக்கும் போறாருங்க. அண்ட் நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்களும் நிறைய போறாங்க. அவங்களாம் நீங்க பாத்தீங்கனாலே அந்த ரைடிங் கேஸை காம்ப்ரமைஸ் பண்ணாம போவாங்க. அது ஏன்னா ஒரு கட்டாயம் தான், நம்மளை பார்த்து வேற யாராவது பண்றாங்க அப்படின்னா ஒழுங்கா பண்ணணும்ன்றதுனால. ஸோ பைக் ஓட்டும் போது சேஃபா ஓட்டுங்க. நம்ம நாலு பேருக்கு நல்ல எக்ஸாம்பிள் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா வந்து நம்மளை பார்த்து ஒருத்த வந்து தப்பு பண்ணக்கூடாது. 3, 2, 1, go. யூஸ்வலா நம்ம வந்து ஒரு நாள் போறோம், ஒரு நாள் திரும்பி வந்துடுறோம். இப்ப தனியா மீட்டிங் போடாதீங்க, ஓகேவா? ஒரு நாள் போயிடுறோம், ஒரு நாள் திரும்பி வந்துடுறோம். ஆனா லாஸ்ட் டைம் வந்து நமக்கு ஃபீட்பேக் வந்தது, இந்த மாதிரி நம்ம போறோம் வரோம், பைக் மட்டும்தான் ஓட்டுறோம், அதுல அந்த ஹால்ட்ல எதுவும் நம்ம பண்ண மாட்டோம், அதனால ரெஸ்ட் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் வந்தது. ஸோ அந்த ஃபீட்பேக்கும் நம்ம எடுத்துக்கணும். இந்த வாட்டி நம்ம விண்டர் ரைடை வந்து சென்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணவே போறது இல்ல. அருணாச்சல பிரதேசத்துல மேல ஏறிக்கிட்டு இருக்கும்போது செலாபாஸுக்கு முன்னாடி ஒரு வேலி வரும், அந்த வேலியில ஒரு அரை மணி நேரமா என் முன்னாடி வண்டி வரல, பின்னாடி வண்டி வரல. அதுதான் அந்த இடத்துல, ஏன்னா நான் வேகம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, ஃபிட் ரைட்லாம் எழுதுனேன் பட் வீடியோவில் எழுத இருக்கு, அந்த இடத்துக்கு மூலம் வர அந்த இடத்துல அதான் நின்று பைக்கை நிறுத்திட்டு அப்பதான் நம்ம தமிழ் அதுக்கப்புறம் ஒரு 5-6 கிலோமீட்டர்ல ஒரு வீடு வந்துச்சு, அதுல ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தைய பாத்துட்டு இருந்தாங்க. நான் அந்த இடத்துல ஒரு ஹையர் பீட்டு போறதுனால சாக்லேட் வச்சிருந்தேன், திருப்பி யூடியூப் அடிச்சுட்டு அந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கிட்டு பேசினாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப, அதுக்கப்புறம் அந்த வீடு அந்த ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பேசணும்னா அது அப்படியே டோட்டலா மாறி இருக்கும், ஃபுல்லா ஃபுல்லா ஹாப்பியா மாறி இருக்கேன். ஸோ ஓகே கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 8:30 ஆயிட்டுங்க. எப்போ வந்தேன், 5:30 வந்தேன் நான், 8:00 ஆகுது, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இங்கே தான். ஓகே ப்ரோ, பார்ப்பலாம். நிறைய நண்பர்கள் பார்த்துருக்கேன், இந்த எம்எஸ்கே இவரும் தலைவரும் இருக்கார் ப்ரோ, அப்புறம் நம்ம சார் ஜெய் சார், அப்புறம் அருண் ப்ரோ, எல்லாரையும் பார்த்தேன். நீ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எல்லாரையும் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்புறேன். எங்கே கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புறவியை பார்க்க. ஸோ புறவியை வந்து ஒரு 9 மணி வரைக்கும் தான் கடை இருக்கும், அதுக்குள்ளே நம்ம போகணும். மணி இன்னும் 1:30 ஆ வரட்டுமா பாப்பா? ஆ ரைட்டு போய்ட்டு, நான் ரவிட்ட தான் போகிறேன். ஆமாம், அதான் அவன்கிட்ட தான் இருக்குது, போய் பார்த்துட்டு வரேன். ஃபோன் போடுங்க, ரைட்டு, ஃப்ரீயாக இருந்தால் ஃபோன் போடுங்க, பேசலாம். சரி ஓகே கைஸ், கிளம்பியாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து யூ-டர்ன் அடித்து நம்ம வந்து அங்கே போகணும். எங்கே போகணும், ரவி மெக்கானிக்கிட்ட நம்ம புறவியை பார்க்க போகிறோம். நம்ம புறவியை வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் கழித்து பார்க்க போகிறேன்டே. என் சொல்லும் என் குட்டி அப்படின்னு கொஞ்சரைக்கு ஒன்றும் இல்லை, தலைவர் ரிப்பேராக இருக்கார், அதை சரி பண்ணி அப்புறம் நம்ம கொண்டு போகணும். இன்னும் ரிப்பேர் ஆக முடியாமல் அதை சரி பண்ண முடியாமல் இருக்குது. அது என்ன ஆச்சுன்னு தெரில, 1.5 மாதம் ஆச்சு, நம்ம வண்டியை நம்ம சரி பண்ணவே இல்லை. என்ன மாதிரி அப்டேட் இருக்க போதுன்னு தெரில, பக்கு பக்குன்னு இருக்குது. வேறு எதுவும் ப்ராப்ளமாக வண்டியில் தீர்க்க முடியாத ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. ஸோ நேராக போனதுக்கப்புறம் தான் தெரியுங்க, வண்டியை பார்த்ததுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கலாம். படு பயங்கர பிஸியாக தான் இருப்பாங்க போல இருக்கப்பா. ஏ அப்போ கூட்டம் பயங்கரமாக இருக்க. ப்ரோ இங்கே ரவி மெக்கானிக்னா யார் ப்ரோ? என்ன தலை எப்படிங்கிற பாடி பில்டிங்கெலாம் வாழ்த்துக்கள். ஆ அப்படியே இருக்குது என்ன கையே போயிடுச்சா? ஏ
காம்படிஷன் முடிஞ்ச உடனே சாப்பிட்றது. பூஜை முடிச்ச போட்டா என் வண்டிக்கு சேர்த்து பூஜை போட்டா காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு பக்கத்தில் வந்தாச்சு கரும்புலி. 1.5 மாதம் கழிச்சு கரும்புலி இல்லைங்க சாரி புறவி பாருங்க கரும்புலி வச்சு வச்சு இப்போது புறவியை மறந்து போயாச்சு அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படிலாம் கிடையாது இப்போ புறவி ஞாபகத்தில் தான் இருக்குது. பார்த்தீங்களா இவ்வளோ சேஃபாக நிற்குது அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்கே வந்து இவ்வளோ நாளாக நான் வந்து ஒன்றுமே சொல்லலை. அவர்கிட்ட அப்பப்போ ப்ரோ பார்த்துடுங்க ப்ரோ வண்டி ஒரே இடத்துல நிற்கிது பார்த்து யோ என் உன் வீட்டில் நிற்கிற மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னாரு. கடைசியில் நம்ம புறவி வந்து ஜம்முன்னு நிற்கிறாப்படி ஆஹா பாருங்க அப்படியே தான் நிற்கிதுங்க. கொஞ்சம் தூசியாயிருக்கு வேறு என்ன ரிகார்டிங் செட்டில் இருந்தால் என்ன சுத்தமாக இருக்க முடியும் அப்படியே நிற்கிறது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கவர் வந்து அவங்க கலட்டி கிளச்சை செக் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் எல்லாம் மாட்டி கம்ப்ளீட்டாக வண்டியை ஓட ஊற்று பார்த்துட்டாங்களாம். வேலை வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் மட்டும்தான் இன்னும் மாட்டாமல் இருக்குது. ஓடி ஓடி எல்லாமே பார்த்துட்டாங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது நம்ம ரவி ப்ரோ சொல்லியிருக்கிறாரு. அது வரைக்கும் பெரிய சந்தோஷம். இந்த அளவுக்கு நம்ம வண்டியை வந்து ரொம்ப பெரிய செலவு வைக்கலை அப்படிங்கிறது எனக்கு எனக்கு சந்தோஷம். இப்போ வந்து ஆயுத பூஜை நமக்கு வரப்போது இல்லையா. ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள்லேருந்து நம்ம வண்டியை வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா வண்டியும் முடிச்சாச்சு. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அருண்புரா வண்டி கூட இருக்குது அதுவும் வந்து வேலை முடிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ நைட்டு டெலிவரி இது அப்புறம் வர்ற வண்டிகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேஜரான ஒர்க்கு உள்ள வண்டி எல்லாமே ரெடியாகி போயிடுச்சு. என் வண்டி மட்டும்தான் இருக்குது. அது எதுக்குன்னு அப்படின்னா கோன் செட்டு மாத்திரைக்கு வந்திருக்கு போல இருக்குது. மாற்றி ரெடியாக இருக்குது. வண்டி டெலிவரி கொடுக்குறதுக்கு ஆள் தலைவர் வரல. அங்கே மீட்டப்பில் மாட்டிக்கிட்டாரு. மீட்டப்பில் அங்கே அந்த ஒரு இது நடந்துச்சுல அதில் மாட்டிக்கிட்டாரு. ஆனால் வண்டி ரெடியாக இருக்குது. ஓட்டி பக்கணும் போல் இருக்குது. பட் நைட் ஆகிடுச்சு அதனால் ஓட்டலை. இந்த ஹக்கர்லாம் போட்டிருக்கிறாரு சூப்பராக இருக்குது. வித்தியாசமாக இருக்குது வண்டி. ஒரு ஏற்கனவே நம்ம இந்த வண்டி ஓட்டியிருக்கோம். நீங்கள் ரெண்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க பழைய வீடியோவில். அப்போ இந்த ஹக்கர்லாம் இல்லை சும்மா சாதாரணமாக ஒரு வீலாக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம வண்டிக்கு இதை மாதிரி போடலாமான்னு ஒரு ஐடியா வருதுங்க கரும்புலிக்கும். ஏன்னா அதுவும் இப்போ வந்து ரெண்டு பக்கம் பேனியஸ் போட்டு ரொம்ப டயர் வந்து தனியாக நிற்கிது இல்லையா. ஸோ அதனால் ஒரு ஹக்கர் போட்டால் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். அவர்கிட்டையும் கேட்டிருக்கேன் ரவிட்டையும் இது போடலாம் உங்கள் வண்டிலையும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட வேண்டிய மாதிரி இருக்கும் நேரப்பில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி பொருள்லாம் கிடைக்காது. ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கணும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இங்கேயே வாங்கிட்டு போயிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இங்கே பக்கத்தில் தான் இருக்காரு சார். வாங்க வண்டி எப்படி இருக்கு ரெடி ஆகிடுமா? ரெடி ஆகிடும் ரெடி ஆகிடும். நான் வண்டி நல்லா தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிச்சிடலாம். அடுத்து முடிச்சு பக்கம் பக்கம் ரெடி பண்ணி கொடுங்க. ஏன்னா 1.5 மாதம் நம்ம தலைவரை பார்க்க முடியும். அப்படிலாம் கஷ்டப்பட்டேன் உள்ளதான் இருக்குது. இல்லை இதில் என்ன பியூட்டினா வர்றவங்க இங்கே இவர்கிட்ட வந்து நான் மட்டும் இல்லைல்ல நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஆமா ப்ரோ உங்க வண்டியை பார்த்தேன் ப்ரோ அப்படின்ட்டு ஏன் வாய் தெரிச்சல கிளம்புறேன் நான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம கஸ்டமர் ஒருத்தர் உங்களை பார்க்கணும் சொல்லிட்டு இருந்தா. அப்படியா? நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு போட்டோ போட்டு விடுவாங்க. ஸ்பாட் அடிச்சு கயல் 92 எடுக்கும் போது கால் பண்ண சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான வண்டி 1.5 மாசமா நிக்கிங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆமா கூடியவரை சரி பண்ணி தாங்க ப்ரோ. கண்டிப்பா இங்கே இருந்து ஒரு நேராக வீட்டுக்கு போகாம ஒரு சூப்பரான ஒரு ரைடு முடிச்சுட்டு போற அளவுக்கு வண்டி சரிங்களா. நாங்கள் வந்து இப்போ ஒரு ரைடு இப்போ கிளம்பிட்டேன். ஸோ அதுக்குள்ள வண்டி ரெடி பண்ணி நம்ம அருண் ப்ரோ கிட்ட கொடுத்துருவாங்க. அருண் ப்ரோ ஓட்டிக்கிட்டி பார்த்து பக்காவா எல்லா செலவு இன்னும் நல்லா இருக்காங்கிறது பார்த்து வைப்பாங்க. அதுக்குள்ள நம்ம ரைடு போயிட்டு வந்து அவர்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. சூப்பர் ப்ரோ ரைட்டு அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து வண்டியை பார்த்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக நம்ம அக்கா வீட்டுக்கு தான் போகணும். இல்லை இன்னொரு இடம் இருக்குங்க. இன்னொரு வேலை இருக்குது. பல்லாவரம் வரைக்கும் போகணும். அது நம்ம நண்பரை பார்த்துட்டு ஒரு கார்டு மெமரி கார்டு வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோப்ரோ ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு கோப்ரோ வாங்க வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் வீடியோவில் காட்டில் என்ன இருட்டி போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானு டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள். சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.